எம்ஜிஆர் வந்து பெருந்தன்மையாக போய் நான் மலர் வளையம் வைக்கணும்னு கேட்கும்போது ஏதோ எம்ஜிஆர் தப்பு செஞ்ச மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வரக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவருடைய உடலுக்கு, இறந்த உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தி இந்த குண்டு வெடித்த மரியாதை செலுத்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் எம்ஜிஆர் கேட்டதுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அதையும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி உதயம் வாங்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி ராமவரம் தோட்டத்திலேருந்து ஓடி வந்து கருணாநிதி அவர்களை பார்த்து காலில் விழுந்து திமுகவில் சேர்ந்தார். அப்போ எம்ஜி அவர்கிட்டே சொன்னது என்ன அடித்தா இருக்கும்போது, அப்போ கருணாநிதி அவர்கள் சொன்னதே, ஐயோ நீ பேசாமல் திமுகவில் சேர்ந்துரு, இல்லைனா ஒன்று எம்ஜிஆர் விடவே மாட்டார். இருக்கக்கூடிய தலைமை அலுவலகம் என்ன கேட்டாங்கன்னா, சரி இதையே நீங்கள் எம்ஜிஆர்கிட்டே போய் புகாராக கொடுக்கக்கூடாது, அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு கேட்டு பாருங்க, அவர் ஏதாச்சும் பணத்தை கொடுக்குறாரான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உடனே வங்கி நிர்வாகம் எம்ஜிஆர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க, முதலமைச்சராக இருக்கார். அப்போ கேட்குறாரு, எம்ஜிஆர் என்ன விஷயமா அப்பாயின்மெண்ட்னு, உங்கள் உறவினர் ஒருத்தர் வந்து, உங்கள் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர் வந்து பணத்தை கையாளர் செஞ்சுருக்காரு. அது வேடிக்கை என்னென்னா, இந்த 4-5 கொள்ளையர்களும் எம்ஜிஆருடைய பரம ரசிகர்கள். அவர்கள் 2வது காட்சி படகோட்டி படத்தை பார்த்துட்டு வந்து எம்ஜிஆர் இருக்கார வழிமறைச்சினாங்க. அப்போ வழிமறைச்ச உடனே காரை நிறுத்திடுறாரு டிரைவர். நிறுத்தணுன்னா ஒரே இருட்டு. இந்த 4-5 பேரும் என்ன பண்ணுறாங்க, கம்பு இதெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு, வணக்கம். எம்ஜிஆர் அவர்களை பற்றி பல பாசிட்டிவான விஷயங்கள் வந்து எங்கிட்ட பயப்பட்டீங்க, அது மாதிரி சில எதிர்மறையான கருத்துக்கள், எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் இருந்திருக்கும், அதை பற்றி கொஞ்சம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் கேட்டாங்க, எம்ஜிஆருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சுட்டி காட்டி அவர் அந்த தவறு பண்ணலையா இந்த தவறு பண்ணலையா அப்படின்னு. நாங்கள் வந்து அரசாங்க அதிகாரிகள், அரசாங்கத்தில் வேலை செஞ்சாங்க. அந்த டைமில் அவர் முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு முன்னும் பின்னும் அவர் செஞ்ச அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக விஷயத்தில் மற்ற மனிதாபிமான விஷயங்கள் எது எங்களுக்கு தெரியுமோ அதை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவருடைய பர்சனல் வாழ்க்கை, அவர் சினிமாவில் எப்படி இருந்தார், நடிகைகளோட எப்படி நடித்தார், அவங்களோட தொடர்பு வச்சுருந்தாரா, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அதை பற்றி பேசுகிறது வந்து நாகரிகமாக இருக்காது. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கூட நம்ம இதுவரை பேசினதில்ல. அரசு விஷயத்தில் அவர் என்ன தப்பு பண்ணார், எப்படி எப்படி தவறுகள் நடந்தது நிர்வாகத்தில் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பேசணும். நான் தந்தி டிவியில் ஒரு தடவை பேட்டி கொடுக்கும்போது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து குற்றங்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது, அண்ணாதிமுக ஆட்சியில் குற்றங்கள் குறையாக இருக்குது அப்படிங்கிறத நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, மத்திய குற்ற ஆவண காப்பகத்தோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்லி அவங்க ஆட்சியில் குற்றங்கள் கூடியிருக்கு, உங்கள் ஆட்சியில் குற்றங்கள் குறைஞ்சிருக்குன்னே சுட்டி காட்டும்போது, மறாவது நாளே ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டார், அதெல்லாம் உண்மை தான், முன்னாடி நடந்ததில் தவறுகள் நடந்தது உண்மை, அதனால் இன்னுமே அந்த தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு அவரே அது சம்மந்தமாக ஒரு அறிக்கை விட்டார். அதனால் தவறுகள் நடந்ததை தான் நம்ம இதில் சொல்கிறோம், அதுவும் நிர்வாகத்தில் நடந்த தவறுகள். அவர்கள் தனி மனித வாழ்க்கையிலே அவங்க ரெண்டு பேர்லேயும் என்ன பண்ணாங்க எது பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்வது நியாயமாக இருக்காது. எம்ஜிஆரும் ஒரு சாதாரண மனிதர் தான், அவர்கிட்டையும் சில உணர்ச்சிகள், வீக்னஸ் இதெல்லாம் இருக்கத்தான் செஞ்சது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், அவருடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லுங்கள், அவருடைய எதிர்மறையான விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். எம்ஜிஆர்கிட்டையும் மிக அதிகமாக கோவப்படக்கூடிய ஒரு குணம் அவரிடம் இருந்தது. அதை எப்படி வெளிக்காட்டுவார்னா, யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அவரே கூப்பிட்டு அடிப்பேன், இது மாதிரி நடந்திருக்கு. அதுக்கு ஒரு 3-4 விஷயங்கள் பார்க்கும்போது, எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் அவருடைய நெருங்கிய உறவுக்கார மனிதர் வந்து ஒரு வங்கியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த வங்கியில் முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் ஒரு 7-8 லட்சம் ரூபாய் வந்து பணத்தை வந்து கையாடல் பண்ணிடுறாரு. அவங்களுடைய வங்கி மேலிடம், அந்த வங்கியுடைய மேலிடம் டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு இதை வாராக்கடனாக கணக்கு காமிச்சு அனுப்புனாங்க. அப்போ வங்கி மேலிடம் கேட்டாங்க, யார் இந்த நபர், அவர் 7 லட்சம் ரூபா மோசடி பண்ணியிருக்காரு, ஏன் நீங்கள் புகார் கொடுக்கலன்னு சொல்லும்போது, எம்ஜிஆருக்கு குடும்பத்தை சேர்ந்தவங்க, எம்ஜிஆர் தான் முதலமைச்சராக இருக்காரு, கம்ப்ளைண்ட் போலீஸில் கொடுத்தா நடவடிக்கை இருக்காது, அதனால் நாங்கள் வந்து அதை வாராக்கடனாக காமிக்கிறோங்கும்போது, அப்போ அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகம் என்ன கேட்டாங்கன்னா, சரி இதையே நீங்கள் எம்ஜிஆர்கிட்டே போய் புகாராக கொடுக்கக்கூடாது, அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு கேட்டு பாருங்க, அவர் ஏதாச்சும் பணத்தை கொடுக்குறாரான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
உடனே வங்கி நிர்வாகம் எம்ஜிஆர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க, முதலமைச்சராக இருக்கார். அப்போ கேட்குறாரு, எம்ஜிஆர் என்ன விஷயமா அப்பாயின்மெண்ட்டுன்னொன்னு, உங்கள் உறவினர் ஒருத்தர் வந்து, உங்கள் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர் வந்து பணத்தை கையாளல் செஞ்சுருக்காரு, அதனால் அவரை நாங்கள் கைது செய்யணும், அதனால் இப்போ உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரலான்னு பார்க்குறோம் அப்படின்ன உடனே எல்லா டீட்டெயிலையும் எம்ஜிஆர் வாங்கிட்டு நேரில் வாங்கன்னு கூப்பிட்டார். அவர் யார் மேலே சொன்னாங்களோ அவங்களுடைய டீட்டெயிலெலாம் வாங்கிட்டு நேரில் வாங்கணும். ஸோ இரண்டு நாட்கள் கழித்து வங்கி நிர்வாகத்துக்கு அப்பாயின்மெண்ட் நேரில் போகிறாங்க. அப்போ அவர் உள்ளே உட்காந்து கேட்கும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு எவ்வளவு 7 லட்சம் ரூபாய், அதுக்கு வட்டியும் போடுங்கன்னு சொல்லி வட்டியும் போட்டு, இதெல்லாம் கையாடல் பண்ணது உண்மைதானான், ஆமாம், உடனே இதடிச்சு கூப்பிட்டேன், பக்கத்தில் ரூம்லேயே அந்த உறவினரை அவரை வச்சு பக்கத்திலே வச்சுருந்தார். கூப்பிட்டு அவ்வளோ பேர்த்துக்கு முன்னாடி அந்த உறவினர் வந்து ஒரே பெல்ட்டை கலட்டி அடிச்சிருக்கார், அடிக்கடி அடிச்சுட்டு வெளிலப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு, இதை வெளியில் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நான் எல்லா பணத்தையும் கொடுத்துட்றேன்னு பணத்தை கொடுத்துட்டு அவருக்கு அங்கேயே தண்டனை, தவறு செய்தால் தண்டனை அவரே கொடுத்துருவார். அதுவும் உறவினர்கள்னால் அவரே அடிச்சிருவார், வெளியாட்கள்னால் அவர் அடிக்க மாட்டார், அதுக்குன்னு கூட இருக்கிற ஸ்டண்ட் மாஸ்டருங்க தான் அடிப்பாங்க. அதனால தான் எம்ஜிஆர் அப்போ ராமாபுரம் தோட்டத்துக்கு எம்ஜிஆர் கூப்பிட்றாருனாலே எல்லாம் நடுங்குவாங்க, நல்ல விஷயத்தை கூப்பிட்றாரா உதைக்க கூப்பிட்றாராங்கிற சம்பவம் பயம் வரும். அது மாதிரி அவர் உறவினரையே அடித்த சம்பவம் இது, அவருடைய கோபம் அதிகம் வந்துட்டு அவரே தண்டனை கொடுப்பார். அதே மாதிரி இப்போ ஒரு நடிகராக இருக்கக்கூடியவர், இயக்குனர் நடிகராக இருக்கக்கூடிய ஒருத்தரும் இதே மாதிரி தான், ஒருத்தருக்கு படம் எடுத்து கொடுக்காமல் ரொம்ப ரொம்ப தாமதப்படுத்தினார். அப்போ தான் அந்த பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர் எம்ஜிஆர்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷனை பிடிச்சி எம்ஜிஆர்கிட்ட போய் அழுதார், நான் அவ்வளோ பணம் கொடுத்தேன், தயாரிப்பை முடிக்காமல் வருஷக்கணக்கில் இழுக்கிறாங்க, எனக்கு வட்டி வேணும்னு வட்டி வருது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த நடிகர் இயக்குநரையே நேராக கூப்பிட்டார். நடிகர் இயக்குனர் ஒரு இளமையான வயசுன்னு கொஞ்சம் துள்ளலாக பேசின உடனே அவருக்கு அங்கேயே உதவிருந்த உடனே உதவி வாங்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி ராமாவரம் தோட்டத்திலேருந்து ஓடி வந்து கருணாநிதி அவர்களை பார்த்து காலில் விழுந்து திமுகவில் சேர்ந்தார். அப்போ எம்ஜி அவர்கிட்டே சொன்னது, என்ன அடித்தா இருக்கும்போது அப்போ கருணாநிதி அவர்கள் சொன்னதே, ஐயோ நீ பேசாமல் திமுகவில் சேர்ந்துரு, இல்லைனா உன் எம்ஜிஆர் விடவே மாட்டார் அப்படின்னு சொல்லி, அப்போ கூட அவர் கருணாநிதி வந்து, நீ தப்பு தானேயா, ஒருத்தர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு பணம் எடுத்து கொடுக்கலையே, அப்போ அடிக்க தானே செய்வாங்கன்னு சொல்லலை, என் கட்சியில் சேர்ந்துருன்னு அதை அரசியலாக்கி அவர் அந்த கட்சியில் சேர்த்தாங்க. இது இரண்டாவது சம்பவம். அடுத்து மூணாவது சம்பவம், தமிழ்நாட்டில் அமைச்சராக இருந்த ஒருத்தர் பணத்தை கொள்ளையடித்த பணத்தை, ஊழலாக லஞ்சமாக வாங்கிய பணத்தை ஷூட் கேஸில் வச்சு ஜீப்பில் பெங்களூருக்கு கொண்டு போயிட்டு இருக்காருன்னு உளவுத்துறை செய்தி எம்ஜிஆருக்கு வந்தது. உடனே அவர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அவருக்கு வேண்டி உங்கள்கிட்ட பேசி அங்கேருந்து ஒரு வண்டி அனுப்பி அந்த ஜீப்பை வழிமறிச்சு அந்த பணத்தெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தோடனே அவங்ககிட்ட கேட்டாங்க, கேட்டார் யார் இதை இது பண்ணதுங்கும்போது ஒரு அமைச்சர் பேர் சொன்னார். அமைச்சரை கூப்பிட்டு அங்கேயே ஸ்டண்ட் மாஸ்டருங்க தான் போட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதனுடைய என்ன விளைவு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மந்திரியும் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. லஞ்சம் வாங்கினா பரவாயில்ல, எம்ஜிஆர்கிட்ட உதயம் வாங்கணும், பணமும் போயிடும்ங்கிற ஒரு பய உணர்வு கொஞ்ச நாளைக்கு இருந்தது. அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி வரை அவர் மேலே பயந்துக்கிட்டு இருந்தாங்க மந்திரியை உதவிடும் அப்படின்னு. இதே மாதிரி மதுரையைச் சேர்ந்த ஒரு அதிமுக பிரமுகர் ஜெயலலிதா அவர்கள் கேன்வாசிங்க்கு போகும்போது, அந்த கூட ஜீப்பில் போகும்போது அவர்கிட்ட வந்து தகாத முறையில் நடந்ததா ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர்கிட்ட சொன்னோடனே அந்த மதுரை பிரமுகரை வந்து போயஸ் கார்டனுக்கு, போயஸ் கார்டனில் ராமாவரம் தோட்டத்துக்கு வர சொல்லி அவருக்கும் உதவி விழுந்தது. ஆக இந்த நாலு விஷயங்களில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, உதைக்கிறது தப்பு, வேண்டியவர்களே அவரை கோபத்தில் அடிப்பார், மற்றவர்களை வந்து ஸ்டண்ட் மாஸ்டருங்க அடிப்பாங்க, அது அடிப்பது தப்பாக இருந்தாலும் அடித்த விஷயம் யாருன்னா தப்பு பண்ணவங்களை தான் அவர் அடிப்பார். எல்லாத்தையும் போகிறவங்கிறவங்கள தப்பு பண்ணவங்களுக்கு அங்கேயே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அவரிடம் இருந்தது. இது அவருடைய எதிர்மறையான பக்கங்கள்னு நம்ம சொன்னாலும் அது வந்து ஒரு நியாயமான விஷயத்துக்கு தான் அதை கூட பண்ணார். அப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னவர், எம்ஜிஆருடைய மனைவி வி என் ஜானகிக்கு ஏற்கனவே திருமணமாக இருந்தது. அதுக்கப்புறம்தான் அவர் கணபதி அப்படிங்கிறவரை அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருந்தார், அவர் பேர் சுரேந்திரன். இவங்க அவங்க அவங்க கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவு ஏற்பட்டு அவங்க அவரோட விவாகரத்தை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் அவங்களை திருமணம்
திருமணம் அஃபிஷியலாக இல்லாமல் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்க்கை நடத்துனாங்க. அப்போ இந்த சுரேந்திரனையும் எம்ஜிஆரே வளர்த்தார். அவங்களுடைய முதல் கணவருடைய பையனையும் 13-14 வயசில் இருக்கும்போது சுரேந்திரனையும் அவர் தான் வளர்த்தார். அந்த சுரேந்திரன் எனக்கு எம்ஜிஆர் பற்றிய பழைய விஷயங்கள் எல்லாம் நிறையா சொல்லியிருந்தார். அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் வந்து பல விஷயங்களை சொன்னார். அதில் இந்த அடிக்கிற விஷயம் இன்னும் ஒன்றும் சொன்னார். அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த படகோட்டி படம் அந்த டைமில் எம்ஜிஆர் வந்து எலெக்ஷன் மீட்டிங்கில் கடலூரில் பேசுகிறதுக்காக எலெக்ஷன் மீட்டிங்க்கு ஒன்று போயிட்டு, எலெக்ஷன் மீட்டிங் முடிஞ்ச நைட்டு 2 மணிக்கு காரில் வந்துக்கிட்டு இருந்திருக்கார். எம்ஜிஆர் இந்த மாதிரி வெளியூர்களுக்கு போய் காரில் வரும்போது அவருக்கு சிலம்பம் மிகவும் நன்றாக தெரியும். ஒரு பெரிய சிலம்பம் கம்பம் எப்போவுமே எம்ஜிஆர் இதில் இருக்கும். எம்ஜிஆர் இதில் எப்போவுமே அவர் வெளில போனார்னா அவர்கிட்ட பணம் நிறையா இருக்கும். இந்த சிலம்பு அடிக்கிற கம்பம் யாராச்சும் வந்து தாக்கினால அவர்களை திருப்பி தாக்குவதற்காக சிலம்ப கம்பம் வந்து ஒன்று வச்சுருப்பார். ஸோ அந்த சிலம்ப கம்பமும் அதில் வச்சுட்டு திரும்பி வர்றார். திரும்பி வரும்போது அந்த விழுப்புரம் கிட்டக்க வந்து எம்ஜிஆர் கார் வரும்போது 4-5 கொள்ளையர்கள் வந்து காரை வழிமறைக்கிறாங்க நடு ராத்திரியில் இதில் நின்று. ஆனால் அதில் வேடிக்கை என்னன்னா, இந்த 4-5 கொள்ளையர்களும் எம்ஜிஆருடைய பரம ரசிகர்கள். அவர்கள் 2வது காட்சி படகோட்டி படத்தை பார்த்துட்டு வந்து எம்ஜிஆர் காரை வழிமறைக்கிறாங்க. அப்போ வழிமறைச்ச உடனே காரை நிறுத்திடுறாரு டிரைவர். நிறுத்தினோன்னே ஒரே இருட்டு. இந்த 4-5 பேரும் என்ன பண்ணுறாங்க, கம்பு இதெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு, பின்னாடி இருக்கிற கம்பை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நின்றுருக்காரு. அப்போ இவங்க வந்தவங்க யார் யாருன்னு கேட்டுட்டு இருட்டில் டார்ச் லைட் இல்லாமல் நெருப்பட்டியை வச்சு பொருத்தி இவர் யாருன்னு பார்க்கலாம்னு சொல்லி நெருப்பட்டியை வச்சு பொருத்தி அந்த குச்சியை வந்து எம்ஜிஆர் முகத்துக்கு நேர கொண்டு போகும்போது எம்ஜிஆர் ரொம்ப சிவப்பான நிறமுங்கிறதுனால தக தக தகன்னு அந்த இது தெரிஞ்ச உடனே அந்த தீப்பெட்டி வச்சுருந்தவன், டேய் நம்ம வாத்தியார் மூஞ்சி மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். உடனே எம்ஜிஆர் ஒன்றுமே பேசலை. ஆனால் எம்ஜிஆருடைய டிரைவர் எம்ஜிஆர் தான் பாவர்னு சொல்லிட்டார். உடனே இவங்க வந்து ஏன் எம்ஜிஆர்ன்ட்டு மறுபடியும் இதை பொறுத்துறதுக்குள்ளே அவரே பேசுகிறார், நான் எம்ஜிஆர் தான், நீ என்ன யார், நீங்கள் கொள்ளையடிக்க வந்தவங்களா திருடங்கடானு. அவங்க 5 பேரும் காலில் விழுந்துட்டாங்க. காலில் விழுந்து ஐயா வாத்தியாரை அவங்க ரசிகர்கள்லாம் வாத்தியார்னு கூப்பிடுவாங்க, வாத்தியாரே வாத்தியாருன்னு சொல்லி காலில் விழுந்துட்டு நீங்கள் வந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு பக்கத்தில் ஒரு சொல்லி அறவிட்டிருக்கார். ஒவ்வொருத்தரும் என்னுடைய ரசிகர்களாக இருந்துட்டு கொள்ளையடிக்கிறீங்களே, எவ்வளோ கேவலமான விஷயம்னு ஒன்று, எங்களுக்கு வருமானம் இல்லை அதனால தான் இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடனே, உங்களுக்கு என்ன தொழில் தெரியும்னு இருக்கார், ஒரு பொட்டி கடை வச்சு பழச்சிக்குவோம், அந்த தள்ளு வண்டியில் வச்சு பழச்சிக்குவோம், அதுக்கு எங்களுக்கு முதலீடு ஆளுக்கு 1000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னோடனே அவங்கள அடிச்சுட்டு உள்ளேருந்து பணத்தை எடுக்க சொல்லி 5 பேருக்கும் ஆளுக்கு 1000-1000 ரூபா கொடுத்துட்டு, வாழ்க்கையிலேயே நீங்கள் கொள்ளையடிக்கிற தொழிலை பண்ணவே கூடாது, உழைச்சி சம்பாதிக்கணும், என் ரசிகர்கள் என் மேலே உங்களுக்கு உண்மையான அக்கறை இருந்தது உண்மையாக இருந்தால் வருங்காலத்தில் நீங்கள் இந்த செயலை செய்யக்கூடாதுன்னா ஆளுக்கு 1000-1000 ரூபா கொடுத்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தையும் கொடுத்து அனுப்புனதா சுரேந்திரன் இந்த தகவலை சொன்னார். இது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நடந்த ஒரு விஷயம். இதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, முன்கோபம் அதிகம் உள்ளவர்கள் கோபம் வரும்போது அடிப்பது அப்படிங்கிறது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் அந்த முன்கோபம் வந்து மோசம் கெட்ட விஷயங்களுக்காக முன்கோபம் வந்தால் அது மிகப்பெரிய தப்பு. நல்ல விஷயங்களுக்கு அந்த நல்ல ஒரு தப்பான தவறை செய்யும்போது அந்த முன்கோபத்தால் அடிக்கிறது வந்து என்னதான் தவறாக இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தவறு செய்பவர்களை பார்த்து அந்த முன்கோபம் வருகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். பல அரசியல்வாதிகள் வந்து தங்களோட சுயலாபத்துக்காக நேரடியாக பொதுமக்களை சில அரசாங்க அதிகாரிகள் வச்சு அடக்குமுறை பண்ணி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்களால் யாராவது நேரடியாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அந்த மாதிரி யாராவது இருக்காங்க? இல்லை, எம்ஜிஆருக்கு வந்து பர்சனல் எதிரிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு எல்லாமே பயப்படுவாங்க. என்ன திரைத்துறையிலையும் சரி அரசியல் துறையிலையும் சரி எம்ஜிஆர் பேரை கட்டாலே பயப்படுவாங்க. சினிமா ஷூட்டிங்கெல்லாம் அவர் வந்தால் சின்னவர்னு சொல்லுவாங்க, சக்கரபாணியை பெரியவர்னு சொல்லுவாங்க, அவர் வந்தால் உட்காரக்கூட மாட்டாங்க, இது பண்ணுவாங்க, எந்திரிச்சு தான் நிற்பாங்க, அந்த பக்கம் போயிடுவாங்க. எல்லாருமே அவங்க வந்து ப்ரொடியூசரு டைரக்டரு பாடலாசு எல்லாமே அவரை பண்ட நடுங்குவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து எம்ஜிஆருக்கு எதிரிகள்ங்கிறது பெரிய லெவலில் பெரிய எதிரிகள் யாரும் அவருக்கு இது இதாக நிற்கலை. ஆனால் எல்லா பேரும் நிறையா சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால், எம்ஜிஆருடைய ராமவரம் தோட்டத்தை தோண்டினீங்கன்னா வெறும் எலும்பு கூட வரும், அத்தனை பேரை அவர் கொன்றிருக்கிறாருன்னெல்லாம் சொல்லுவாங்க. அரசியலமைப்புக்காக கொண்டு வந்தால் தான் ஒரு பேச்சு இருக்குது, அதுதான் அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க.
ஆனால் அது நடந்த உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமாவரம் தோட்டம் ஒரு கிறிஸ்டியன் சுடுகாடாக இருந்தது. இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சர்ச்செல்லாம் இருக்கும், சர்ச்சோட கிறிஸ்டியன் கல்யாண மண்டபம்லாம் இருக்கும். அது ஒரு கிறிஸ்டியனுக்கு சொந்தமான இடம், முதலில் சுடுகாடாக இருந்த இடம். அதுக்கப்புறம் அந்த சுடுகாடெல்லாம் எடுக்கப்பட்ட உடனே அரசாங்கம் வந்து அதை கையில் எடுத்து அது தனியார்களுக்கெல்லாம் அந்த விலை கொடுத்து வாங்கி இருக்கும்போது அந்த தனியார்கள்ட்ட இருந்து அவர் அதை விலக்கி வாங்கினார். ஸோ அது சுடுகாடாக இருந்த இடம் என்பதால் அவருடைய அரசியல் எதிரிகள் அது தோணுனிங்கன்னா எலும்பு கூடாக வரும், அதெல்லாம் எம்ஜிஆர் கொண்டது அப்படிங்கிற வந்து ஒரு மோசமான ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. அப்படி நடந்தது தானே ஒழிய, அதே மாதிரி நீங்கள் எம்ஆர் ராதா தான் அவருக்கு அவருக்கு துப்பாக்கியால் சுட்டார். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது, பத்திரிகைகள் வருவதை வச்சு பேசுவாங்க. எம்ஜிஆர் இன்றைக்கி எம்ஜிஆர் எம்ஆர் ராதா சுட்டுட்டு வெளியில் வந்து என்ன சொன்னார்னா, இதில் சுட்டார் சுட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா எம்ஜிஆர் என்னை சுட்டார், பாதுகாப்புக்கு தான் நான் திருப்பி சுட்டேன் அப்படின்னு சொன்னார். அதை வந்து எம்ஜிஆர் கட்சியை விட்டு விலகணும்னு திமுக ஒரு பெரிய பிரச்சாரமாக்கி எம்ஜிஆர் சுட்டார் அதுதான் சுட்டேன் அப்படின்னு பேசுவாங்க. இன்னும் கூட சில பேர் இவர் சுட்டார் அதனால தான் சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்களோட நடிப்பு பிடிக்காம நம்ம தன்னமீறி வளர்ந்துட்டு போகிறாருங்க, ஒரு சுயநலத்துக்காக அவர் சுட்டார் மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, எம்ஜிஆர் வந்து ஹீரோ, எம்ஆர் ராதா வில்லன். எம்ஜிஆர் வந்து எம்ஆர் ராதாவுக்கு போட்டியெல்லாம் இல்லை, அவங்களுக்குள்ளே உள்ள சொந்த பிரச்சனைகள், சில பண பிரச்சனைகளுக்காக அது நடந்தது. இப்போ எம்ஜிஆர் வந்து சுடப்பட்ட போது எனக்கெல்லாம் நான் காவல்துறையிலேயே சேரலை, எனக்கு வயசு ரொம்ப கம்மி. இருந்தாலும் நான் காவல்துறையில் சேர்ந்ததுக்கப்புறம் எம்ஜிஆருடைய வழக்கு செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்த வழக்கோட அத்தனை ஆவணங்களையும் நான் படித்து பார்த்தேன் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில். அதிலெல்லாம் படித்து பார்த்துட்டு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தவுட் எனக்கும் வந்தது. அப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே சொன்னாங்க சுட்டுருவாங்க, எம்ஜிஆர் வந்து சுட்டான் சுட்டேன்னு சொன்னார், எம்ஜிஆர் முதல்ல சுட்டிருக்காருன்னு சொன்னாங்க. அது காவல்துறைக்கு போனதுக்கப்புறம் எனக்கு அந்த சந்தேகம் வந்து நானே இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து அந்த நீதிமன்ற சம்மந்தப்பட்ட அத்தனை ஆவணங்களையும் படித்து பார்த்தேன். அதில் வந்து பக்கா அந்த வெடிகுண்டு நிபுணர், துப்பாக்கி பேலிஸ்டிக் எக்ஸ்பர்ட்னு பேர், ஃபாரன்சிக் சயின்ஸ் பாய், பேலிஸ்டிக் எக்ஸ்பர்ட் வந்து கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்ஆர் ராதா துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டது, எம்ஜிஆரும் ஒரு லைசன்ஸ் வச்சு ஒரு துப்பாக்கி வச்சுருந்தார். எம்ஆர் ராதா துப்பாக்கிக்கு வந்து லைசன்ஸ் லேப்ஸ் ஆயிடுச்சு, எம்ஜிஆர் வந்து லைசன்ஸோட துப்பாக்கி வச்சுருந்தார். இவர் இந்த குற்றச்சாட்டை சொன்ன உடனே ரெண்டு பேரும் துப்பாக்கியும் வாங்கி அந்த ரெண்டு துப்பாக்கியில் இருந்த குண்டுகளையும் ஆய்வு செஞ்சு அதை பேலிஸ்டிக் எக்ஸ்பர்ட் ஃபாரன்சிக்கில் இருக்கிறவங்க செஞ்சு, அப்போ எம்ஜிஆர் எம்ஆர் ராதா உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட குண்டுகளும் எம்ஜிஆர் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட குண்டுகளும் ஒரே துப்பாக்கியிலிருந்து வந்தது அப்படிங்கிறத அவங்க விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்தாங்க. அப்புறம்தான் தண்டனை கொடுக்கப்பட்டது. சுட்டான் சுட்டேங்கிறதுலாம் நீதிமன்றம் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு பேலிஸ்டிக் எக்ஸ்பர்ட்டுடைய ஒப்பீனியன் வாங்கிட்டு இவர் சுட்டதுக்கான இது வந்து நிரூபணம் ஆனதுக்கப்புறம்தான் அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க. தண்டனையும் கோர்ட்டில் வந்து அந்த 5 வருட தண்டனை வந்து அப்போ கொடுத்தாங்க. அந்த 5 வருடம் முதல் 307 போட்டாங்க. அதனால் அந்த தண்டனை கொடுத்ததுக்கு காரணமே அடிப்படை ஆதாரங்களை வச்சு தான். ஆனால் அப்போ வந்து சொல்லப்பட்ட விஷயம், அந்த இது சுடப்பட்ட போது சிஎம் சரோஜா தேவி வந்து அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. அன்றைக்கி அவங்களே ஒரு பேட்டியில் என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே பல பேர் சொல்லியிருக்காங்க சுட்ட உடனே, ஏன்னா சுரேந்திரனும் அங்கே இருந்திருக்காரு, எம்ஜிஆருடைய அப்பு வளப்ப பையன் அப்பவும் சின்ன வயசில் அங்கே இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே சொன்னதை சரோஜா தேவியும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. என்னென்னா, அவர் சுட்டுட்டு இவர் சுட்டுக்கிட்ட உடனே தன்னுடைய சுட்ட இதை வந்து இதை பிடிச்சிட்டு அந்த எம்ஆர் அதை அவங்கள பார்த்து அவரை போய் ஆஸ்பத்திரியில் சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய, நம்ம வந்து ஒருத்தர் சுட்டுறாரு அவர் சுட்டுக்கிட்டாரு, சுட்ட ஒரு மேலே நமக்கு கோபந்தான் உரிமையுடைய, அவரை போய் ஆஸ்பத்திரியில் சேருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒரு ஒரு மனித இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதை வந்து அவர் செஞ்சுருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே எம்ஜிஆர் சிஎம் ஆன உடனே எம்ஆர் ராதா விடுதலையாகி வந்ததுக்கப்புறம் அவரை சில விழாக்களில் பார்க்கும்போது எம்ஜிஆர் அவருக்கு வணக்கம் தெரிவிச்சிருக்காரு. எம்ஜிஆர் இது எம்ஆர் ராதா இறந்த உடனே அவருக்கு இறுதி மரியாதையை செலுத்தணும்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எம்ஜிஆர் சார்பில் பெர்மிஷன் கேட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் வரக்கூடாது அப்படின்ட்டாங்க.
அவரே தப்பு செஞ்சுட்டு எம்ஜிஆர் வந்து பெருந்தன்மையாக போய் நம்ம மலர் வளையம் வைக்கணும்னு கேட்கும்போது ஏதோ எம்ஜிஆர் தப்பு செஞ்ச மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வரக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவருடைய உடலுக்கு, இறந்த உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தி இந்த குண்டு வெடித்த மரியாதை செலுத்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் எம்ஜிஆர் கேட்டதுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அதையும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவருடைய பலதில் பெருந்தன்மையாக நடந்தார். அதில் எம்ஆர் ராதாவுடைய இப்போ மகன் திரு ராதாரவி அவர்கள் தான் பாராட்டுக்குரியவர். அவர் எந்த பகையும் இல்லைன்னு நினச்சிக்காமல் அண்ணாதிமுகாலேயே பின்னாடி போய் சேர்ந்து எம்ஜிஆருடைய பற்றிய பல கூட்டங்களில் பாராட்டி பேசினார். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை ராதாரவி தான் வந்து உருவாக்கினார். அதுக்கப்புறம் தான் அந்த விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் வெளியில் வந்தது.